ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வீடியோ வந்து என்னுடைய கிச்சன் டூர் வந்து பார்ட் 2 தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா இருந்ததுனால பார்ட் 1 பார்ட் 2 ஸ்பிளிட் பண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் வந்து கவுண்டர் டாப்பும் கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்க கபோர்டும் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். பார்ட் 2 கவுண்டர் டாப்க்கு கீழே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய கூடையில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்குலாம் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு போயிட்டு வர கவர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்து கபோர்டில் வந்து ஆயில் கேன்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் எல்லாமே வந்து செக்லாட்னா என்ன தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பல்காக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். அதுக்கு உள்ளார வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிற பாத்திரம், பெரிய பெரிய அந்த தட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே வச்சுருக்கேன். ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஆடக்கூடிய எண்ணெய் தான். அதுக்கு சைடு கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேல் ட்ரேயில் வந்து ஸ்பூன்ஸு, ஃபோக் ஸ்பூன்ஸ், அப்புறம் வந்து தேங்காய் உடைக்கிறது, பீட்டரு, பீலரு, அப்புறம் எலுமிச்சு பழம் புளியறது, கரண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேக்கில் வச்சுருக்கேன். இது வந்து ரிமூவபிள் தான், மேலே இருக்கிறது பிளாஸ்டிக்கு, கீழே விட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இது கூட நம்ம காய வச்சுட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நாங்கள் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணும் போதே இந்த மாதிரி வேணும்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்ததுனால அவங்க வந்து ரொம்பவே நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. புதுசாக கபோர்டு ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கு என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கீழ் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிண்ணங்கள், அதாவது நம்ம காய்கறியெலாம் நம்ம பொரியல் செய்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய சின்ன சின்ன கிண்ணங்கள், பால் பாத்திரம், குழம்பு பாத்திரம், சின்ன சின்ன பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். தேவைங்கிறதப்ப நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இது மேலேயே வச்சுருக்கேன். இதுக்கு கீழே இருக்க ட்ரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், நம்ம நிறைய வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பேனு, ஆப்பக்கடாயி, பணியாரச்சட்டி, பேனே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 types ஆஃப் பேன் வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் கடாயி, ஸ்டீல் பேனு எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால எனக்கு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா பெருசாக இருக்கிறதுனால நிறையவும் நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்து கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் வரும், ஏன்னா இதுக்குள்ளார வந்து நாங்கள் அரிசி ட்ரம்லாம் வச்சுருக்கிறதுனால இதை ப்ளெயினாக நாங்கள் விட்டுற சொல்லிட்டோம், எதுவும் வந்து இதில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி பெரிய ட்ரம்லையும், சின்ன ட்ரம்மில் வந்து பச்சரிசியும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஒன்று, ட்ரை மேட் வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வாஷ் பண்ணி அதில் நம்ம வச்சிட்டோன்னா தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் இருக்குது, சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒன்றா வைக்கிற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிலிண்டரும் நான் பக்கத்து பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். அதுக்கு சைடில் குக்கர்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். குக்கருக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா முரம் வந்து ஒன்று வச்சுருக்கேன், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இதுக்கு கீழே வச்சுருக்கேன். நம்ம வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக வைக்கும் போது கிச்சனில் வந்து பூச்சி தொல்லையோ இல்லை வந்து நமக்கு பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாக இருக்கும். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷர்ட் ஹேங்கர் வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஃபில்டரு, அப்புறம் வந்து சிசர் எல்லாமே வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் அசம்பிள் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வந்து ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் அப்படின்றதுனால இதை வந்து இங்கே நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டோருமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆகலை, இதை வந்து ஸ்க்ரூ பண்ணும் போது ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. அதுக்கு பக்கத்து ட்ரே வந்து ஆயில் வைக்கிறதுக்காக வச்சு கொடுத்துருந்தாங்க, ஆனால் இது வந்து டக்கு நம்ம இழுக்கும் போது ஆயில் வச்சோன்னா வந்து கீழேயும் சிந்துது, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இல்லைன்றதுனால நான் இங்கே வந்து ரேராக எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சைடில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் வந்து இதை வைக்க சொன்னோம், ஏன்னா நம்ம சைடில் இந்த சப்பாத்தி கட்டை இல்லாட்டி வெயிட்டாக ஏதாவது நம்ம பேன்லாம் யூஸ் பண்ணுறோன்னா இந்த சைடில் வச்சுக்கலான்ட்டு. இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டவலு, ரேராக யூஸ் பண்ணக்கூடிய கரண்டிஸு, அப்புறம் ஸ்ட்ரீமரு, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜல்லடை, அதுக்கு பக்கத்தில் ஜூஸரு, மேஷ் பண்ணுற மத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுருக்கேன். ஏன்னா இது எல்லாமே நான் ரேராக யூஸ் பண்ணுறதுனால இந்த கபோர்டு வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். நான் மாடுலர் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே அப்படியே வெளியே தெரியும், பட் வந்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். பட் மாடுலர் கிச்சன்னும் போது நம்ம கரெக்டாக வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அப்பப்போ ஆயில் விட்டு நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து மாடுலர் கிச்சன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ரொம்ப நாள் வரும். அதுக்கு பக்கத்து ட்ரே வந்து பார்த்திங்கன்னா டம்ளரு, சொம்பு, அப்புறம் வந்து கப்ஸு,
சின்ன சின்ன பிளேட்ஸு, சின்ன சின்ன கிண்ணம், பாப்பாவுடைய கப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுருக்கேன். டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் தம்பி பாப்பாவே வந்து எடுத்துப்பாங்கன்றதுனால இந்த ட்ரேயில் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டம்ப் பண்ணி வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து இதில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் ஒரு மினி ஜூஸரு, ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரி நம்ம இதில் பிழிஞ்சுக்கலாம். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாமே இதில் வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு கீழ் ட்ரேயில் வந்து பெரிய தட்டு, சின்ன தட்டு, நம்ம வந்து பேனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சைட்லேயும் வந்து ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறதுனால நம்மளுடைய லிட்டு எல்லாமே நம்ம இதிலேயே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். தனியாக வந்து இதுக்கு நம்ம ஒன்று வைக்கணும்ட்டு இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிலவங்க வந்து இந்த பிளேட்ஸ் மட்டுமே வைக்கிறதுக்கு பண்ணுவாங்க, பட் ஆனால் மற்ற திங்ஸ் எதுவும் வைக்க முடியாது. எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பெருசாக எதனா வைக்கிறதுனா கூட. இதுக்கு பக்கத்து கபோர்டு வந்து சிங்க் ஏரியாவுக்கு கீழே வர ஏரியா. ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோன்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். சிங்க் ஏரியாவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சைடில் நான் வந்து ஒரு டப்பில் பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுருக்கேன். அந்த சிங்க் ஏரியாவுக்கு அப்படியே கீழே பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் வச்சுருக்கேன். நம்ம வந்து மற்ற ஏரியாஸை க்ளீன் பண்ணுறதை விட இந்த சிங்க் ஏரியா அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த டஸ்ட்பினுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்டி எல்லாமே இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கல் சட்டி, குழம்பு சட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டஸ்ட்பின் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முரமும் வச்சுருக்கேன். நான் சிங்க் ஏரியா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உட்டனில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுமே இங்கே வந்து ஒன்று ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கு டக்கு நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உட்டுங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் காத்தாட வச்சால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் பாதி வந்து க்ளோஸாகவும் வந்து தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா செஸ் போர்டு மாதிரி வந்து கிளாஸ்லேயே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது. இது இதுக்கு பக்கத்து கபோர்டு வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலே இருக்க ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸஸ், அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு சர்வ் பண்ணுறது, சாப்பாடு சர்வ் பண்ணுறது எல்லாமே மேலே இருக்குது. அதுக்கு கீழே ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டீபன் எல்லாமே வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு, மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சர்க்கரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, சுகர் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அரிசி மாவு கொஞ்சம், உடச்ச கடலை, பாஸ்தா, அதுக்கப்புறம் வந்து ரவை, உளுத்தம் பருப்பு, சத்து மாவு கஞ்சி வந்து பெரிய டிஃபனில் வச்சுருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு, அப்புறம் வந்து அந்த பெரிய டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா வத்தல், தனியா எல்லாமே இதில் வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பார்க்குறது பார்த்தோன்னே நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். இதுக்கு கீழ் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு, அப்புறம் வந்து பிஸ்கெட்ஸு, தம்பி பாப்பா வந்து பாலில் தொட்டு சாப்பிடுவாங்க, பிஸ்கெட்ஸு, நட்ஸு, அப்புறம் வந்து பர்பி, ஸ்நாக்ஸ் டப்பாஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன். தம்பி பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே இங்கே வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு எட்டும்னு இந்த இடம் அப்படின்றனால இந்த இடத்துல வந்து நான் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, ட்ரை கிரேப்ஸு எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா டெய்லி நாங்கள் பாதாம் எடுத்துப்போம் அப்படின்றதுனால பக்கத்தில் வந்து பிஸ்கெட்ஸ் வந்து ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து வெள்ளை மூக்கடில், நான் வந்து கருப்பு மூக்கடில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், வெள்ளை வந்து ரேராக யூஸ் பண்ணுவேன்றதுனால கொஞ்சமாக இங்கே வச்சுருக்கேன். பர்பி, அதுக்கப்புறம் வந்து பேரிச்சம்பழம், இந்த ரெட் கலர் ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சைடு கபோர்டு ஃபுல்லாக நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். இந்த நட்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு. இதுவுமே ஃப்யூச்சரில் வந்து கிளாஸில் மாற்றணுன்ற ஐடியா இருக்குது. அதுக்கு பக்கத்து கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரேராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ், அதாவது வந்து எப்பயாவது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுவும் சாமி கும்பிட்றப்ப யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு, எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ்மே இங்கே வச்சுருக்கேன். ஏதாவது கொடுத்து விடணும் அப்படின்றதுனா இதில் கொடுத்து விடுறதுக்காக எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் தனியாக வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரு, சின்ன சின்ன இட்லி தட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். அதாவது ரேராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு கீழ் ஷெல்ஃபில் கொஞ்சம் பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸில் காஷ்மீரி மிளகாய், புளி, அப்புறம் வந்து கார மிளகாய் இதெல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அரிசி மாவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாக்ஸில் வச்சுருக்கேன். இடியாப்பம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்காக இதில் அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு கீழ் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வந்து வீட்டில் அரைச்ச மாவு, அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு, தம்பி பாப்பா கேட்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் செஞ்சுப்பேன்.
இதுக்கு பக்கத்தில் பிரியாணி ரைஸ் வந்து போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு கீழ் ஷெல்ஃபில் வந்து நான் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். எண்ணெய் இது வந்து வீட்டில் ரெடி பண்ண ஹேர் ஆயில் தான். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வாங்குவோம் இல்லைங்களா, அந்த அமேசானில் பாக்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அந்த பாக்ஸில் வந்து வால்பேப்பர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து எனக்கும் பாப்பாக்கும் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுருக்கேன். சப்ஜா விதை, ஆலி விதை, கருஞ்சீரகம், முல்தானி மட்டி, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு தேய்க்கக்கூடிய கேரட் ஆயிலு, தலைக்கு தேய்க்கக்கூடிய ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து லோஷன்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அரக்கு எண்ணெய், நார்மல் தேங்காய் எண்ணெய், பாப்பாவுக்கு தேய்க்கிற கேரட் ஆயில் வீட்டில் பண்ணது, இது கூட விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயிலு, அப்புறம் வந்து தைலம், நீலகிரி தைலம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுருக்கேன். இது வந்து டக்கு நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் பவுடர் எல்லாமே வச்சுருக்கேன். கோல்டு, காஃப், ஃபீவர் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து கொடுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா வசம்பு, நம்ம பசங்க வச்சுருக்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வசம்பு வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரோஜா இதழ், அதாவது பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா திருபுலா சூரணம்னு சொல்லிட்டு இது, அதுக்கப்புறம் வந்து கபசர குடிநீர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாத பேக்கெட் வந்து வச்சுருக்கேன். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கண் முன்னாடியே கிட்டேயே வைக்கும் போது டக்குன்னு தேவைப்படும் போது நம்ம எடுத்து போட்டுக்கலாம், அந்நேரத்துக்கு நம்ம தேடணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ இந்த கபோர்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடில் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கீழே கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாக இருக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா காசரிஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ரெண்டு ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வாங்கக்கூடிய காசரிஸ் எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயே கொட்டி வச்சுருவேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு வச்சுருவேன். நான் வந்து காசரிஸ் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வாங்க மாட்டேன், 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நான் வாங்குவேன். இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண கவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய பை எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு கீழ் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் வச்சுருக்கேன். கிரைண்டருக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து ஊற வைக்கிற பாக்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி எடுத்து வைக்கக்கூடிய பாக்ஸும் இங்கே வச்சுருக்கேன். இந்த பக்கத்து கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம டக்குன்னு எடுத்து அரைப்போம், கீழே பேப்பர் போட்டு வைக்கும் போது எடுக்கிறதுக்கு ஒட்டிக்கிட்டு வரும், இல்லாட்டி அந்த தண்ணி வந்து இதில் பட்டு அந்த பேப்பரில் ஊறிடுன்றதுனால இதை வந்து ஒரு ரெண்டு ட்ரேயில் வந்து வச்சு வச்சுருக்கேன், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேராக யூஸ் பண்ண, அதாவது வந்து நம்ம சாமி கும்பிட்ற அன்னைக்கு யூஸ் பண்ணும் இல்லைங்களா, சில பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா, கிருத்திகை அந்த மாதிரி டைம்லாம் வந்து நம்ம கவுச்சி படாத பாத்திரத்தில் தான் செய்வோம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வச்சுருக்கேன், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால. அந்த பெரிய கபோர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா தவளையில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறேன். கீழே ஸ்டூல் மேலே ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே தவளையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா தம்பி பாப்பா வந்து எடுத்து குடிக்கிறாங்கன்னா கீழே சிந்திரும் இல்லைங்களா, அந்த துணியில் பட்டுச்சுன்னா நமக்கு வந்து டக்குன்னு இதுவாகிடும், துடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்ன்றதால இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணது உள்ளவர வந்து லைட் நம்ம வந்தவொடனே பார்த்திங்கன்னா லைட் தான் போடுவோம். ஸோ அதை பார்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு கவர் போட்டு வச்சுருக்கேன். அந்த கவருக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நைஃபு, பென்னு, அதுக்கப்புறம் டஸ்ட்பின் கவர் இருக்கு இல்லைங்களா, நம்ம அப்படியே வந்து இதுக்குள்ளார போட்டு வைக்கும் போது அந்த கவர் மட்டும் தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு நோட் ஒன்று வச்சுருக்கேன், ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான எதனா எழுதி வைக்கணும் அப்படின்னா டக்குன்னு அதில் எழுதி வச்சுருவேன். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். இந்த இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி பாப்பாவுக்கு ரிலேட்டடாக நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பேன். நான் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா தான். ஸோ அந்த கிச்சன் ஏரியா வந்து எனக்கு பிடிச்ச கலரில் இருக்கணும்னு சொல்லிட்டு பிங்க் அண்ட் லைட் க்ரே கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால இந்த கலரில் தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்ததுனால அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஷைன் ஃபினிஷிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா ஷைனாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம அடிக்கடிக்கு வந்து தொடச்சி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வந்து பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஓவரால் என்னுடைய கிச்சன் வியூ நான் உங்களுக்கு காட்டிடுறேன், பாருங்கள். இப்போ நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை உங்கள் கூட நான் காட்டியிருக்கேன். இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அப்பப்போ ஒவ்வொரு பிளேஸில் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருப்பேன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி. ஸோ மாடுலர் கிச்சன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோடய கிச்சன் பார்க்கும் போது ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு நான் நம்புகிறேன்.
வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், இது இந்த இடத்துல மாற்றி வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.